ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. திஸ் இஸ் யுவர் எஸ் ஆர் ஆன் எஸ் ஆர் சவுண்ட் பிளாக்ஸ் வித் நியூ அனதர் இன்ட்ரெஸ்டிங் பிளாக். டுடே இஸ் டே 7 ஆஃப் அ 30 டேஸ் சேலஞ்ச். இன்னைக்கு டேட் இஸ் 16th September. திஸ் இஸ் கோயிங் டு பி ஆர் ஃபர்ஸ்ட் மெயில். ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை வீட்டில், ஆக்சுவலி இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை வீட்டில். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெயில் பிஃபோர் ஒர்க் அவுட். இது சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வில் கண்டினியூ தி பிளாக். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ லஞ்ச் டைம். ஸோ இன்னைக்கு லஞ்ச் இஸ் கோயிங் டு பி அகெயின் வெரி சிம்பிள். 2-3 டேஸாக மார்னிங் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கனால மீல் ப்ரிப்பரேஷன் பெருசாக பண்ண முடியல. இன்னைக்கு நைட் எதாவது ட்ரை பண்ணுவோம். 150 grams ஆஃப் ரைஸ். இதில் பார்த்தீங்கன்னா 8 eggs இருக்குது. அதில் 7 eggs, 1 egg white, 1 வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் எக் வித் எல்லோ. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டொமேட்டோ கறி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் டால் சவுச்சவ் கூட்டு, பருப்பு சவுச்சவ் கூட்டு பண்ணியிருக்காங்க. பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் மீல், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வித் சம் காப்ஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக லைட்டாக பிக்கல் மாதிரி. ஸோ திஸ் இஸ் தி லாஸ்ட் மீல் ஆஃப் தி டே கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா 5 முட்டை இருக்குது, ஒரே ஒரு தோசை மேலே 5 முட்டை வித் 1 yellow லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஒர்க் அவுட் இஸ் கோயிங் டு பி செஸ்ட் அண்ட் லாட். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா பிரியாணி. டயட்டுன்னு சொல்லிட்டு பிரியாணின்னு நினைக்காதீங்க. பிரியாணி கூட நம்ம டயட்டில் இருக்கும்போது சாப்பிட்லாம், கண்டிப்பாக சாப்பிட்லாம். இட்ஸ் அபவுட் தி குவான்டிட்டி. இன்றைக்கி 180 grams ஆஃப் பிரியாணி எடுத்திருக்கேன். ஒரு சிக்கன் லெக் பீஸ் ஃபார் ப்ரோட்டீன் அண்டு 8 முட்டை, 8 eggs. அதில் ஒன்று வந்து ஃபுல் எக், மற்ற எல்லாமே எக் வைட் தான். திஸ் இஸ் தி மீல் ஆஃப் தி டே. ஏன்னா இன்றைக்கி காலையிலேருந்தே கொஞ்சம் டயர்ட் ஃபீல் ஆகிட்ருக்கேன், கொஞ்சம் ஒரு மாதிரி வீக் ஃபீல் ஆகிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் காப்ஸ் அதிகமாகவே எடுப்போம்ன்றது பிளான். ஸோ அண்ட் கொஞ்சம் ஸ்பைசி எதாவது சாப்பிடணும் போல் இருந்தது. ஸோ
திஸ் இஸ் தி மீல் ஆஃப் தி டே கைஸ். இன்னைக்கு ஈவினிங் செஷன் ஒர்க் அவுட் இல்லை, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசில் ரிகவரி டே. ஸோ காலையில் நான் பிளாகில் சொன்ன மாதிரி பாடி பெயின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டீம் பாத் எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டீம் பாத் இஸ் வெரி குட் வென் யூ ஆர் இன் வெயிட் லாஸ். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. நான் ஸ்டீமிங் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்து தான் சொன்னேன். யூசேஜ் பெனிஃபிட் ஆஃப் ஸ்டீமிங்னு பார்த்தா ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும், ஜாயின்ஸ் பெயின்லாம் டைட்டன் மசிலெல்லாம் லூஸ் ஆகும், கேலரி பேர்ன் ஆகும், கேலரி பேர்ன் ஆகும், ஸ்கின் க்ளோ ஆகும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்து தான் சொன்னேன். ஆனால் உண்மை கை சீரியஸாக சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏன்னா வீக்லி ட்வைஸ் எல்லாம் மசிலையும் ட்ரெயின் பண்ணிருக்கோம், எப்போ பார்த்தாலும் ஒரு பாடி பெயின்லேயே இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஒரு பாடி பெயினில் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டீமிங் முடிச்சுட்டு வெளியே வந்த பொறுத்து அப்படி ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீல் இருக்குது. இதை வரைக்கும் நீங்கள் ஸ்டீமிங் பண்ணது இல்லைன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், பிகாஸ் இட்ஸ் எக்ஸலண்ட்டே. தான் நான் ஸ்டீமிங் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, ரொம்ப இயர்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். அப்போது அவ்வளோவாலாம் ஒர்க் அவுட் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இவ்வளோ ரிலாக்ஸேஷன் எனக்கு அப்போ ஃபீல் ஆனதில்லை. இன்றைக்கி இட் வாஸ் சூப்பர் ரிலாக்ஸ். ஓகே, ஸோ வி ஆர் அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ கைஸ். நைட்டு டின்னர் இஸ் 5 eggs, எக் ஒயிட் 5 எடுக்க போகிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. திஸ் சேனல் இஸ் நாட் ஒன்லி அபவுட் ஃபிட்னஸ், வி ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் அதர் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டப். எல்லா வீடியோ பாருங்கள், எந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் டூ நாட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு எஸ்ஆர்சான் பிளாக்ஸ். பி ஹாப்பி, கீப் ஸ்மைலிங் அண்ட் ஸ்டே டியூன் டு எஸ்ஆர்சான் பிளாக்ஸ். பாய்.